திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலை வித்யாலயம் கொத்துக்காடு தோட்டத்தில் ஃபேண்டோன் ரைடர்ஸ் என்ற சாய ஆலை செயல்பட்டு வருகிறது கடந்த பதினான்காம் தேதி சாய ஆலையில் உள்ள இரண்டு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய திருப்பூர் பாளையத்தை சேர்ந்த ஆறு பேர் சென்றனர் அதில் சுத்தம் செய்ய சென்ற வடிவேல் நிறுவனத்தில் வேலை செய்யும் மேலாளர் தினேஷ் பாண்டி மற்றும் சாய ஆலையின் பிட்டராக பணியாற்றி வந்த ராஜேந்திரன் ஆகியோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து சாய ஆலை உரிமையாளர் தனலட்சுமி என்பவர் மீது பிரிவின் கீழ் வீரபாணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்நிலையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்து விசாரணை நடத்த டெல்லியிலிருந்து தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத் தலைவர் வெங்கடேசன் திருப்பூர் வந்தார் பின்னர் சம்பவம் நடந்த சாய ஆலைக்கு சென்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டாா் சென்னை ஜீவன் பீமா நகர் எல் ஐ சி காலனி பகுதியில் வசித்து வரும் அனில் வாலியா என்பவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கிரானைட் கல் வியாபாரம் செய்து வந்துள்ளார் தொழிலதிபரான அனில் வாலியா தனது மனைவியுடன் பெங்களூரில் உள்ள தன்னுடைய கிரானைட் ஃபேக்டரியை பார்வையிட்டு பின்பு சென்னைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த குப்பம் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக முன்னாள் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது இதில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதனிடையே மீது கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகரில் பொது விநியோக கீழ் பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் கடத்தலை தடுக்க குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மேற்பார்வையில் ஆய்வாளர் முகேஷ் ராவ் தலைமையில் ரெஹல்ஸ் வடக்கரை எம்ஜிஆர் சிலை அருகே உள்ள குடோனில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட ஐநூறு மூட்டைகள் என மொத்தம் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் கிலோ ரேசன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தல்காரர்களான சண்முகம் சிவக்குமார் ரூபேஷ் குமார் ராகுல் மற்றும் ஜெனுஜென் என்பவர்களை கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் கீழக்குளத்தையை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாத்தூரை சேர்ந்த பிரசாத் என்பவரை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இவர் தனது நண்பர்களுடன் காளையார் கோவில் அருகே பெரிய தங்கி தங்கியிருந்தார் நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு பிரவீன்குமார் மற்றும் நண்பர்களை சிலர் கடத்திச் சென்றதாக காளையார் கோவில் காவல்துறையினருக்கு உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் புகாரின் பேரில் பிரவீன்குமார் மற்றும் நண்பர்களை காவல்துறையினர் தேடி வந்தனா் இந்நிலையில் பெரிய கண்ணூர் கண்மாயில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதைக் கண்டு அவரது உடலை கைப்பற்றிய கோவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நிலத்துறை சார்பாக உலக மண் தினத்தை முன்னிட்டு உழவர் நிலங்கள் காத்து உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தோடு உதவி வேளாண்மை இயக்குநர் முத்துலட்சுமி தலைமையில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பகுதியில் விவசாய இடுபொருட்களுக்கான விலையை குறைக்கவும் விவசாய நிலங்களில் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை கொண்டுவர பாதையை சரி செய்து தருமாறும் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பனிரண்டு வார்டு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களும் கலந்து கொண்டனா் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கனமழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இந்த மழைநீரை மாநகராட்சி நிர்வாகம் உயர்தர மின் மோட்டார் மூலம் அகற்றி வந்தாலும் இரவு நேரங்களில் பெய்யும் மழை காரணமாக மீண்டும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் தூத்துக்குடி மத்திய அரசு குடியிருப்பு காலனி பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் தேங்கியுள்ள மழைநீரால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதால் சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளிக்க என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உயர்தர மின் மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியிலிருந்து வன்னியம்பட்டி செல்லக்கூடிய சாலையில் தோப்பூர் கிராமம் உள்ளது இந்த பகுதியில் சுமார் எழுபது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக கண்மாய் திறந்து அதிலிருந்து வெளியேறியக்கூடிய தண்ணீர் ஆறு போல் சாலையில் ஓடுகிறது இதனால் சாலையில் இருபுறமும் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சாலையில் செல்லும் தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு கல்மண் வெளியேறுவதால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனை செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவலை அருகே உள்ள நகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பகுதியில் இல்லம் தேடி கல்வி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மைய திறப்பு விழாவை முன்னிட்டு இல்லம் தேடி கல்வி விழிப்புணர்வு கலைக்குழு மூலமாக மாணவர்கள் பேரணியாக அழைத்து வரப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வு துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆடல் பாடல் மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சிகளில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கா புஷ்பா தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர்கள் சி மணிகண்டன் தை லீனஸ் முன்னிலை வகித்தனர் இதைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இல்லம் தேடி கல்வியில் பயிலவுள்ள மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கவுள்ள தன்னார்வலர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாச்சிமுத்து என்பவரின் மனைவி நல்லம்மாள் இவர்களுக்கு நாச்சிமுத்து என்ற மகனும் ராஜேஸ்வரி என்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் மாற்றுத் திறனாளியான மகள் ராஜேஸ்வரிக்கும் மகன் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் தனது சொத்தை சரிபங்காக பிரித்துக் கொடுத்துள்ளார் இதனிடையே கடந்த சில மாதங்களாக செல்வராஜும் அவரது மனைவியும் தங்கை ராஜேஸ்வரிக்கு கொடுத்த நிலத்தில் பங்கு கேட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை கொண்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்திய தன் மகன் மீதும் பாஜக நிர்வாகிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மகள் மற்றும் மருமகன் ஆகியோருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சென்னை திருவான்மியூர் ரங்கநாதபுரம் பெரியார் நகரை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன் இவர் திருவான்மியூர் ஜெயந்தி சிக்னலில் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் அவரை துரத்திச் சென்று முகத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற திருவான்மியூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கொலை செய்யப்பட்ட விக்னேஷ் சி பிரிவு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இந்த நிலையில் அவர் மீது அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையிலும் உள்ளன ஆகவே முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என்ற குணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது காவலர்கள் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மதுரை திருச்சி ஆகிய மூன்று மண்டல டாஸ்மாக் பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க தலைவர் பழனிபாரதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் முத்துக்குமார் டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் இதுகுறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தாம்பூல பை மற்றும் வளையல்கள் வழங்கி அரசு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் ராசிபுரம் வெண்ணந்தூர் புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் முதியவர்களுக்கான உதவித்தொகை ஆணை மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை கனிவுடன் பெற்றுக்கொண்ட கொண்ட அமைச்சர் மதிவேந்தன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன நகராட்சி கடைகளுக்கு மறு மதிப்பீடு என்று அதிக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் வாடகை செலுத்தவில்லை என்றால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என குன்னூர் நகராட்சி எச்சரித்துள்ளது இந்நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வியாபாரிகள் தங்கள் கடைகளில் வெள்ளை குடைகளை கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திருச்சியில் மாவட்ட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சிங்காரத்தோப்பு பி எஸ் என் எல் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது கட்டுமான தொழிலாளர் நல நிதியை கட்டுமான தொழிலாளர் நலனுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இயற்கை மரணத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழுக்கமிட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆ கலையமுத்தூர் என்ற பகுதியில் இருந்த ஒரு பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு பவுன் தாலைச் செயனை நபர்கள் பறித்துக் கொண்டு காரில் தப்பி சென்றனர் தகவல் அறிந்து பழனி டி சத்யராஜ் தலைமையிலான தனிப்படையினர் காரை விரட்டி சென்றனர் கோரிக்கடவு என்ற கிராமம் அருகே உள்ள முழு காரை நிறுத்திவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனா் புதுச்சேரி ஜி பாளையம் நடராஜ் நகர் பகுதியில் சோதனை நடத்திய போலீசார் அங்கிருந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது தட்டஞ்சாவடியில் வசிக்கும் பிபிஏ படித்த பட்டதாரியான புவனேஷ்குமார் என்பவருக்கு வேலை கிடைக்காததால் நண்பர்களுடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது கண்டறியப்பட்டது இதனையடுத்து இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக ஆண்டிப்பட்டி கோபுல் சாலையில் உள்ள பாலாஜி நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு சிசிடிவி கேமராக்களின் தொகுவக்க நிகழ்வு நடைபெற்றது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை துவக்கி வைத்தார் விழாவில் கலந்து கொண்ட டிஎஸ்பி தங்ககிருஷ்ணன் பொதுமக்களை இணைந்து சிசிடிவி கேமராக்களை அமைத்துள்ளதன் மூலம் குற்றவாளிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க காவல்துறைக்கு உதவியாக இருக்கும் என பாராட்டு தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் சிவாடியில் இறந்தவர்களை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு பாதை இல்லாத நிலையில் தனியார் நிறுவனத்துக்கு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிவாடி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு வந்த ஹெச்பிசிஎல் ஆயில் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ரயில்வே பொறியாளர்கள் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ரயில்வே மேம்பாலம் அமைத்த பிறகு தொடர்வண்டி மேம்பாலம் அமைத்த பிறகு தொடர்வண்டி பாதை அமைக்கும் பணி தொடங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த ஆதிதிராவிடர் நல அலுவலர்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கே ஆடூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் பொன்னேரியில் கிராமத்துக்கு செல்லும் வழியில் உள்ள பழமையான பாலம் கடுமையாக சேதமடைந்ததால் இதனை இடித்துவிட்டு தரமான உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனிடையே கிராமத்திற்கு தற்காலிகமாக போடப்பட்ட பொன்னேரி தரைப்பாலம் தற்போது கடுமையாக வந்த மழையில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது இதனால் பாலத்தில் மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை வேளச்சேரி அடுத்த கோபுலம்பாக்கம் சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது பதினைந்து வயது மகன் ஷியாம் என்பவர் குளிப்பதற்காக மின்சார வாட்டர் ஹீட்டர் மூலம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சூடு செய்து கொண்டிருந்தார் அப்போது தண்ணீர் சூடாக்கிவிட்டதா என பார்ப்பதற்காக விரலை தண்ணீரில் விட்டுள்ளதாக தெரிகிறது இதில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் மயங்கி கீழே விழுந்தார் இதை பார்த்த பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சிறுவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித் தலைமையில் மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது உதகை குன்னூர் கூடலூர் நெல்லியாளம் ஆகிய நான்கு நகராட்சிகள் கோத்தகிரி கீழ்குந்தா உட்பட பதினோரு பேரூராட்சிகளில் நாற்பத்தி ஓர் இடங்களில் மக்களை தேடி மக்களின் அரசு என்ற தலைப்பில் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது இதில் வீட்டுமனை பட்டா கோரியும் முதியோர் உதவித்தொகை வேண்டியும் அடிப்படை வசதிகள் குடும்ப அட்டை வேண்டியும் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது பெறப்பட்ட மனுக்கள் மீது ஐந்து நாட்களில் தீர்வு காணப்பட்டு உடனடியாக மக்களின் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் கோரிக்கைகள் பேசிக் கம்யூனிட்டிஸ் அடிப்படை வசதிகள் போன்ற கோரிக்கைகள் குடும்ப அட்டை இது போன்ற அனைத்து கோரிக்கைகள் மனுக்களும் மக்கள்கிட்ட இருந்துமே இன்னைக்கு வாங்கிட்டு இதன் மீது வந்து 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 நாம் அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்தி வாய்க்கால் அருகே உள்ள பெரியூர் காட்டு பகுதியில் மருமநபர்கள் கள்ள சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வருவதாக சத்தியமங்கலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து சென்றனர் அப்போது பெரியூர் காட்டு பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திருந்த பெண் உட்பட மூன்று பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மூவரும் உக்கரம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் வசந்தி ஆறுமுகம் என்பதும் இவர்கள் மூவரும் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்த நூற்றி ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பத்து லிட்டர் சாராயம் ஆகியவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சிக்குட்பட்ட உலக்குடி கிராமத்தில் வைகை அணை திறப்பன் காரணமாக கிருதுமால் நதியில் நீர்வரத்து அதிகமாக சென்று கொண்டிருப்பதாலும் திருச்சுழியை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாகவும் கிருதுமால் நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இந்நிலையில் உலக்குடி ஊராட்சிக்குட்பட்ட திருமானைக்கநேந்தல் கிராமத்தில் பாலாயி என்பவர் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஆற்றில் மறுகரையில் உள்ள உலக்குடி மயானத்தில் இழந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் கிருதுமால் நதியின் ஆற்றை கடந்து சென்று இறுதி சடங்கு செய்தனா் இந்நிலையில் தங்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து கிருமால் நதியை கடக்க மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வஞ்சநகரம் அருகே கண்டுகப்பட்டி என்ற கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தின் விவசாய நிலத்தர அருகிலேயே இந்த ஊருக்கான பொது மயானம் உள்ள நிலையில் பல ஆண்டுகளாக மழை காலங்களில் தண்ணீர் வரும்போது மயானத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை அதிகரித்துள்ள நிலையில் இக்கிராமத்தில் உள்ள மையானம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வழி முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து போடுகிறது இதனிடையே இக்கிராமத்தில் உயிரிழந்த முதியவரின் உடலை அவரது உறவினர்கள் கழுத்தளவு வெள்ள இறங்கி தூக்கி சென்று அடக்கம் செய்தனர் ஆண்டுதோறும் இந்த அவலத்தை சந்திப்பதாக தெரிவித்த கிராம மக்கள் இந்த பகுதியை கடந்து செல்ல பாலம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பேட்டை ஊராட்சியில் ஊராட்சியில் ரயில்நகர் முத்துமாரிக்கம்மன் கோவில் தெரு பெருமாள்பட்டு கிராமம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது இந்நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பூவிருந்தபள்ளி தொகுதி எம்எல்ஏவும் திமுக ஒன்றிய செயலாளருமான ஜெய்சீலன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு உள்ள பெண்கள் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விரைவில் இப்பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று பூவிருந்தபள்ளி தொகுதி எம்எல்ஏ உறுதியளித்தாா் இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பெருமாள் பெற்று திமுக சார்பில் உணவு வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட நடூர் எயிட்டி காலனியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி கனமழை காரணமாக ஐந்து வீடுகள் இடிந்து விழுந்தது அந்த இடிபாடுகளில் சிக்கி பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என பதினேழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி ஆண்டுதோறும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு இப்பகுதியில் அஞ்சலி செலுத்த பொதுநல அமைப்பினருக்கு சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் அனுமதி ரத்து செய்துள்ளனர் மேலும் அன்னூர் சாலை நடுர் ஏடி காலனி கோவை சாலை என நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் அது கலவரம் ஏற்பட்டால் அதனை கலைக்க தண்ணீர் பீச்சி அடிக்கும் வஜ்ரா வாகனம் போன்ற வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஜீவன் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உயரதிகாரி செங்கம் டவுன் பஜார் சாலையில் காவல் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது வாகனம் பழுதடைந்து சுமார் இரண்டு மணி நேரமாக நடுரோட்டில் நின்றது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது கடந்த ஒரு மாதத்திலேயே செங்கம் டவுன் முக்கிய வீதியான பஜார் சாலையில் இரண்டாவது முறையாக வாகனம் பழுதடைந்து நடுரோட்டில் நின்று போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் குற்றங்களை விரைந்து தடுத்து செல்லக்கூடிய காவல் வாகனமே பழுதடைந்து நிற்கும் அவலம் நிலவும் எனவே திருடர்களை சென்று பிடிக்க புதிய வாகனத்தை செங்கம் காவல் நிலையத்துக்கு அளிக்குமாறும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியடுத்த திரு கருகாவூர் வடகால் திருமலைவாசல் ராதநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழையின் காரணமாக உப்புநாற்றில் கரை உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ஐந்து கிராமத்தில் சம்பா விவசாயம் செய்யப்பட்டுள்ள விளைநிலங்களில் வெள்ள நீர் உட்புகுந்து சுமார் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகியுள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் ஆற்றின் கரை அடைத்து கரைகளை உயர்த்தி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலாளர் துணை செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இந்திய அரசு சிறுபான்மைத்துறை ஆலோசகர் டாக்டர் ஆமீர் கான் சிப்கார்ட் முன்னாள் பொது மேலாளர் லியாகத் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சங்கத்துக்கு தேவையான நிதி ஆதாரத்தை திரட்டுவது ஜமாத்கள் மூலம் நிதியும் உண்மையான பயனாளிகளை அடையாளம் காணுவது சங்கத்தை முறைப்படி பதிவு செய்வது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள கொங்கரப்பட்டி பழத்தோட்டை சேர்ந்த சரவணன் என்பவரின் மகள் ஸ்வேதாவும் கொண்டரம்பட்டியைச் சேர்ந்த விஜய் என்பவரும் காதலித்து இருவரும் வேட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தனர் இந்நிலையில் ஸ்வேதாவின் தந்தை அளித்த புகாரின் பேரில் அரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் ஸ்வேதா தனது கணவருடன் செல்வதாக தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தனர் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்போரை கோட்டூர் குரு காட்டூர் மேலக்கடம்பா சிவசுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விளைநிலங்களில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் வடகிழக்கு பருவமழை பெய்ததால் வயலுக்குள் மழைநீர் புகுந்து பயிர்கள் அழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக நல்ல அடித்தும் தண்ணீர் வற்றாத காரணத்தால் வயலில் உள்ள மழைத்த நீரை அகற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனா் மேலும் இந்த பகுதியில் மாவட்ட நிர்வாக முறையாக கால்வாய் தூர்வாரி வயலில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வருங்காலங்களில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தளவாய்புரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி ஓடிய மினி லாரி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வாகனத்தை ஓட்டி வந்த பாலக்கோடை சேர்ந்த சிவகுமார் என்பவர் காயங்களுடன் உயிர் தப்பினார் இதையொட்டி சம்பவ இடத்துக்கு வந்த கயத்தார் காவல் நிலைய போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் போக்குவரத்தை சீர்படுத்தினர் இந்த சம்பவம் குறித்து கயத்தார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் கொத்தமல்லி கீரை வகைகள் காய்கறிகள் உற்பத்தி மிகவும் குறைந்துள்ளது இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் கீரை வகைகள் காய்கறி வகைகள் நீரில் மூழ்கி அதன் தரத்தை இழந்துள்ளன இந்த நிலையில் கொத்துமலை இதற்கு முன்பு ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது தற்போது உற்பத்தி குறைந்துள்ளதால் ஒரு ஏக்கர் இரண்டு மடங்கு உயர்ந்த மூன்று லட்சம் வரை விற்பனையாகிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மதுரை காமராஜர் மாவட்டம் உசலம்பட்டி முதுராமலிங்க முதுராமலிங்கத்தேவர் கல்லூரி முதல்வராக இருப்பவர் ரவி இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தேர்வுத்துறை கண்காணிப்பாளராக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பணியாற்றி வந்துள்ளார் அவர் பணி செய்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக மதுரை மாவட்ட ஊழல் கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதியன்று வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்தது இந்த சொத்து குவிப்பில் தொடர்புடைய ரவி மற்றும் அவரது மனைவி சுமதி அவர்கள் பெயரிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதிய வகை ஒமிக்ரான் கொரோனா உலக நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் கொரோனா வைரஸ் வகையில் மாறுபட்டாலும் பாதுகாப்பு வழிமுறைகள் ஒன்றுதான் என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தினாா் பரமக்குடி அரசு கலைக்கல்லூரியில் பத்தொன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கு கல்லூரி முதல்வர் குணசேகரன் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார் இதில் மதுரை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் பொன் முத்துராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் சமூகம் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் எனவும் கல்வி மூலம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய மாணவர்கள் ஒழுக்கம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் உதவி செய்யும் எண்ணத்துடன் வாழ வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பட்டப்படைப்பு பட்ட மேற்படைப்பு எம் முடித்த ஐநூற்று எண்பத்தி ஓரு நபர்களுக்கு பட்டங்கள் பிழக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பள்ளக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட அடைக்கலாபுரம் பகுதியில் இன்று ஊராட்சி மன்றம் சார்பில் ஐயாயிரம் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஊராட்சி மன்ற தலைவர் சித்தாரங்கதன் ரங்கதன் தொடங்கி வைத்தார்